ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தமிகாஸ் ப்ளாக்ஸ் அண்ட் கிச்சன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வீட்டில் அந்த இட்லி பொடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக அந்த முருங்கையில் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ முருங்கையில் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பொடி பண்ணுறதுக்கு வத்தல் எடுத்திருக்கேன். வத்தல் வந்து ஒரு 20 வத்தல் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வத்தலுக்கப்புறம் எள்ளு வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் உளுந்து வந்து 1/2 கப் எடுக்கணும். ஸோ நான் எந்த உளுந்துனாலும் எடுத்துக்கோங்க. ஒன்று இந்த பிளாக் அந்த தொலி இருக்கும் இல்லையா, அது இல்லாட்டி ஒயிட் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பிளாக் இந்த ஒயிட் ரெண்டுமே 1/4 கப் சேர்த்து 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல் தொலி உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் முருங்கைக்கீரை. ஸோ இது முருங்கைக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். முதல்ல ஜஸ்ட்டு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம முதல்ல அந்த மிளகாய் வத்தல்லாம் வறுத்துக்கலாம். வத்தல் வந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா அந்த வத்தல்லாம் நல்லா செவக்க வறுத்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இந்த வத்தலை எடுத்துகிட்டு உளுந்து வறுத்தரலாம். அடுத்து இப்போ அந்த உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த உளுந்து எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சு எள்ளு. ஸோ எள்ளு வந்து டக்குன்னு வறுப்பட்டுரும், அதனால தான் அந்த உளுந்து கூட போடல. இது வந்து பார்த்திங்கன்னா வறுத்தோடனே நமக்கு அந்த ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக அந்த முருங்கையில வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி அதையும் வறுக்கிக்கலாம். கீரையை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அது எல்லாமே நல்லா சுருண்டு ஒரு மாதிரி வதங்கிடும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கிக்கோங்க. ஸோ இந்த வறுத்தது எல்லாமே நல்லா ஆறுனக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு தெரிச்சிடலாம். முதல்ல வந்து இந்த பருப்பும் வத்தலும் மட்டும் போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்கீரையும் பூண்டும் போட்டு தெரிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பாதியாக திரிச்சக்கப்புறம் நம்ம அந்த உரித்து வச்ச வெள்ளைப்பூடு, அப்புறமா அந்த கீரை, அப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் காயம், அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் இப்போ இது ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம நார்மல் இட்லி பொடி மாதிரி நம்ம வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம். செம்ம வாசமாக இருக்குது, சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் இதில் முருங்கையில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. சார், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.